ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ தான் நீங்கள் முத முறை நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்றைக்கி நம்ம எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாரி பைக் இல்லை, ஸ்கூட்டி. எந்த ஸ்கூட்டி அப்படின்னா டிவிஎஸ்ல வந்துட்டு ஜூபிட்டர் 125. அந்த ஸ்கூட்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம வந்துட்டு எப்பயுமே ஹெட்லைட்லேருந்து ஆரம்பிப்போம், தடவை சிசிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். வண்டி சிசி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 124.8 சிசி வந்துடுது. சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக்கு ஏர் கூல்டு இன்ஜின் வந்துடுது. வண்டி பவர் பார்த்திங்க அப்படின்னா 8.15 பிஎஸ் வந்துட்டு 6500 ஆர்பிஎம்மில் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10.5 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ஒரு 4500 ஆர்பிஎம்மில் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹெட்லைட்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஹெட்லைட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துட்றாங்க. உள்ளே பார்த்திங்க அப்படின்னா எல்இடி டெக் அப்படின்னு சொல்லி போட்டுடுறாங்க. மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வின்சல் கிடையாது, ஒரு பிளைனாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் இண்டிகேட்டர்ஸ் தான் வந்துடுது. கீழே நமக்கு ஹெட்லைட் வந்து இங்கே கொடுத்துட்றாங்க, டோம்லேயே கொடுத்துட்றாங்க. டிவிஎஸ் நேம் வந்துடுது. அப்புறம் மர்காட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு ஒய்டான பெரிய மர்காட் வந்துடுது. சைடில் ரிஃப்ளெக்டிஸ் வந்துடுது. அலாய் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டாமினார் 400 இருக்கும்ல அலாய் வீல் அந்த மாதிரி இருக்குது. டியூப்லெஸ் டயர் தான். டயர் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 90x96 டயர் கொடுத்துட்றாங்க. ரைட் சைட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஸ்க் வந்துடுது. ஸ்கூட்டி அப்படின்றனால வந்துட்டு சிங்கிள் பிசன் கேலிபர் தான் வருது. அப்புறம் அப்படியே சைடில் பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் போல் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க கீழே. அப்புறம் அப்படி பார்த்திங்கன்னா ஃபுட் ரெஸ்ட் வந்து நல்லாவே இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜூபிட்டர் 125 போட்டுறாங்க. கீழே எக்ஸாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா குரோம்பினிஸில் இருக்குது. அப்புறம் அப்படியே பின்னாடி வந்துட்டோம் அப்படின்னா டயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதே 90x96 டயர் தான் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் தான், ட்ரம் பிரேக் வந்துடுது. அலாய் பார்த்திங்க அப்படின்னா சேம் அலாய் தான், நல்லா ஒரு யூனிக்கான ஸ்டைலாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு நம்ம டேஞ்சர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மல் டேஞ்சர் தான். இண்டிகேட்டர்ஸும் நார்மல் இண்டிகேட்டர்ஸ் தான். டிவிஎஸ் பேர் வந்துடுது. இங்கே ஒரு ரிஃப்ளெக்டிஸ் வந்துடுது நம்ம கேப்ரியலில். அப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிவிஎஸ் இன்ஜின் வந்துடுது, கிக்கர் வந்துடுது. சென்டர் ஸ்டாண்டர் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. சாக்அப்சர் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்குது, கொஞ்சம் மறைவாகவே இருக்குது உள்ளக்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜூபிட்டர் 125. அப்புறம் சீட் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது, நல்லா ஒரு ஒய்டான சீட்டு பார்த்தாலே தெரியும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியில் ஒரு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம பெட்ரோல் டேங்கை தூக்கி இங்கே கொடுத்துட்றாங்க. பெட்ரோல் டேங்க் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்ம பெட்ரோல் ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த பக்கம் சைடில் மாற்றினீங்க அப்படின்னா நமக்கு பெட்ரோல் ஓப்பன் ஆயிடுது. பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5.1 லிட்டர் கொடுத்துட்றாங்க. லிட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 57-60 கிலோமீட்டர் பெர் லிட்டர் தொடர்ந்துருது மைலேஜ். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஏதாச்சும் பொருள் தொங்க வரது கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்துடுது, ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அப்படியே இங்கேயே உள்ள செல்ல வச்சுக்கலாம். கீழே பார்த்திங்க அப்படின்னா எப்பயும் போல் ஸ்பேஸ் தான். அப்புறம் நம்ம கன்சோல் வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எக்கச்சக்கமானது கொடுத்துருக்காங்க. டிஜிட்டலில் நம்ம அனலாக்கில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் ஸ்பீடோ மீட்டர் மட்டும், சாரி ஸ்பீடோ மீட்டர் கிடையாது, ஆர்பிஎம் மீட்டரு. அதை ஸ்பீடோ மீட்டர்னு சொல்லலாம். சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷனு, நமக்கு டிவிஎஸ் குதிரை சிம்பிள் இருக்குது. மால் ஃபங்க்ஷன் கீர் கே, லோ ஃபியூல் இண்டிகேஷன் இருக்குது. இசியூ டிரான்ஸ்மீட்டர் கொடுத்துட்றாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓடோ, அப்புறம் வந்து லோ ஃபியூல் இண்டிகேஷனு, டைமு எல்லாம் கொடுத்துட்றாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சைட் ஸ்டாண்ட் போட்டுருந்துச்சு அப்படின்னா நமக்கு பீப் சவுண்டு கேட்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா i3s டெக்னாலஜி இருக்குது, செல்ஃப் இருக்குது, கிரிப்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, பிரேக்ஸும் சூப்பராக இருக்குது. லெஃப்ட் சைடு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு லோ பீம் ஹை பீம் கொடுத்துட்றாங்க, ஹாரன் சூப்பராக இருக்குது. நமக்கு இண்டிகேட்டர்ஸில் லெஃப்ட் ரைட் இருக்குது. அப்புறம் பிரேக் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது, இதில் சோக் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அப்புறம் மிரர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான மிரர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம டேங்க், நம்ம சீட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சீட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் விஷயமே இருக்குது. இங்கே ரெண்டு ஹெல்மெட் தாராளமாக வச்சுக்கலாம், லக்கேஜும் வச்சுக்கலாம். உள்ளே பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் குவாலிட்டி சூப்பராக இருக்குது, நிறையவே லக்கேஜ் வச்சுக்கலாம். இப்போ பெட்ரோல் டேங்க் வந்து மாற்றிட்டாங்க இல்லையா, அதனால் வந்து சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து லட்சம் பேஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. கேப்ரியல் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஃபினிஷிங்காக இருக்குது, டிஃப்ரெண்ட் கலரில் கொடுக்கல, சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 108 கிலோ வந்துடுது. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 163 mm வந்துடுது. ஒரு நல்ல விஷயம் தான் இந்த ஸ்கூட்டியை பொறுத்த வரைக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு தட்டவே தட்டாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக வண்டியில் வந்துட்டு அடிஷ்னல் ஃபியூச்சர் வந்து அடுத்த அப்டேட்டில் வந்து கொண்டு வர போகிறாங்களாம். அது வரைக்கும் நீங்கள் வண்டி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வண்டி தாராளமாக வாங்குவீங்க. இல்லை அடிஷ்னலாக என்ன கொண்டு வருவாங்க, நமக்கு ப்ளூடூத் கொண்டு வருவாங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே அடிஷ்னலாக கொண்டு வர மாட்டாங்க.
ஏன்னா என்ன ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம BS7லாம் வரப்போகுது நாம்ஸ் படி ஏப்ரலுக்கு அப்புறம். அதனால் வந்துட்டு நீங்கள் இதை வாங்குறதா இருந்தால் வாங்கலாம், இல்லை வெயிட் பண்ணி BS7ல ஸ்கூட்டிஸ் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லியாச்சு நினைக்கிறேன். இந்த வண்டியை பற்றின டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் ரேஞ்சு, ஷோரூம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைக் ஓட்டி பார்ப்போம் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குண்டு. ஸ்டார்டிங்கே வித்தியாசமாக இருக்குது. செல்ஃப் பார்த்திங்க எப்படின்னா நம்ம டச் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பார்த்திங்க எப்படின்னா நல்லாவே இருக்குது. ஒரு 125cc பைக் ஓட்டுற ஃபீல் தான் இருக்குது, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்திங்க எப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா பிக்கப்பும் நல்லா இருக்குது. ஓ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே பிரேக் டெஸ்ட் பண்ணிப்போம். ஹாரன்ஸ்லாம் பார்த்திங்கனா சூப்பராக இருக்குது. நம்ம 60ல போயிட்டுருக்கோம், பிரேக் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் மட்டும்தான், பின்னாடி ட்ரம் பிரேக்கு. மேக்ஸிமம் நீங்கள் டிஸ்க் பிரேக் வர பைக்கெலாம் வந்துட்டு நீங்கள் ஹார்ஷாக பிரேக் அப்ளை பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீடு பிரேக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக போகுது, வண்டி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. பிக்கப் பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கு, சடன் ஆயிடுது. ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 120 வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸ்பீடோ மீட்டரில், அவ்வளோலாம் போகாது. பட் 100 வரைக்கும் எதிர்பார்க்கலாம், அதுவும் 80 தான் போகும். ட்ரை பண்ணி பார்ப்போம் எவ்வளோ போகுதுண்டு. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 80 டச் பண்ண போகுது, 80 டச் பண்ணிட்டு 80 தான் அதோட டாப் ஸ்பீடாக இருக்கும். நம்ம டேர்னிங் ரேடியஸ் பார்ப்போம். பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்கா, அது மாதிரி அடைச்சி நின்றுச்சு. வண்டி பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது ஓவராலாக நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் போட்டு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.